யார் அவன்? தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அதிகமா இருக்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு நாங்கள் ஒரு வீடியோ கொண்டு போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்து நான் சொல்ல மாட்டேன், நம்ம சந்தியா கூட இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆமாம், இன்னைக்கு நம்ம கேகே சேனலில் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட தான் இன்னைக்கு நம்ம தொடங்குறோம். ஸோ என்ன சுவாரஸ்யமான நிகழ்ச்சி? அது நம்மளுடைய விஜயோடைய பைரவா டீசர் ரிவ்யூ. ஸோ நம்ம ஆங்கர் கூட இருக்காரு, அவர் நம்ம விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விகளும் சுவாரஸ்யமான பதில்களும் வரப்போகுது. அதுக்காக இப்போ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருங்க. ஸோ விஜய் போகிறாரு, ஸோ ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க போகலாம். ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி சந்தியா, நீங்கள் பைரவா டீசர் பார்த்தீங்களா? கண்டிப்பா பார்க்காமலையா? விஜய் ஃபேன் ஆச்சு, கண்டிப்பா பார்த்தேன். ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் பைரவா? எஸ், நான் அப்சல்யூட்லி கண்டிப்பா பைரவாக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் நம்ம கூட இருக்காரு, சொல்லுங்க சார், டீசர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஸோ இளைய தளபதி விஜய் இப்போ அடுத்து பைரவாவில் வந்து பொங்கலுக்கு வரப்போறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சும்மா பைரவா டீசரை பார்த்தாவே அதிருது இல்லை. ஓப்பனிங் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மைலோட ஆரம்பிச்சிருக்காரு, ஸ்மைல் பார்க்க அப்படியே சும்மா சூப்பராக இருக்கு ஸ்மைல். அவர் அதுக்குனே பிறந்தவர். விஜய் மக்கள் இயக்கம் காஞ்சிபுரத்தோட பொருளாளர் மிஸ்டர் அறிவானந்தன் கூட இருக்காரு. விஜய் ரசிகர் வந்து எந்த அடிமட்டம் இருக்கிற ரசிகர் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஸ்டில்லு விட்டாலுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. நீ என்ன பெரிய வசூல் மன்னனா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. பஞ்ச் ஸ்டாக் ஒன்று சொல்லியிருக்காரு, விளையாடலாமா அப்படின்ட்டு. விளையாட எப்போ ரெடியாக போகிறீங்க? விளையாடலான்றது வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் பொங்கல்லேருந்து விளையாட ரெடியாக இருக்கோம். விளையாடலாமா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லாத ஒரு கெட்ட பழக்கம் என்கிட்ட இருக்குது. ஸோ ஓகே சார், பைரவா எப்போ வரப்போகுது? பைரவா பொங்கலுக்கு வருது. பொங்கலுக்கு வருது, கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். பைரவா டீசர் பார்த்தீங்களா? ஆ, நான் பார்த்துறேன். கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். எத்தனை தடவை பார்த்திருப்பீங்க? 2 டேஸ். நான் நிறைய வாட்டி பார்த்தேன். கணக்கு கேக்கவே கிடையாது. கணக்கெல்லாம் பார்த்திருக்காங்க. சரி, அப்புறம் உங்களுடைய ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் புல்லரிச்சு தளபதியை பார்க்கும் போது அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. எப்போ தெரியல பார்ப்போன்ற வெயிட் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தளபதிக்காக. உங்களுக்கு எப்படி இருந்தது டீசர் பார்க்கும்போது? நாங்கள் வந்து தீபாவளி ரிலீஸ் ஆன புது படம் பார்க்கறதோட பைரவா டீசர் ரிலீஸ் ஆனதை பார்க்க தான் போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது வெயிட்டிங். நீங்கள் விஜய் ஃபேனா? கண்டிப்பாக விஜய் ஃபேன். எந்த அளவுக்கு விஜய் ஃபேன்? ரொம்ப டைஹார்ட் விஜய் ஃபேன். விஜய்னா ரொம்ப பிடிக்கும். பைரவா டீசரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பைரவா டீசர் நல்லா இருக்கு, நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன் படத்துக்காக, ஆடியோ எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுறேன். ஐம் வெயிட்டிங் ஃபார் த மூவி. டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஒரு மாசான ஒரு படம், வெயிட், அதுக்காக வெயிட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் பைரவா? எஸ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பைரவா. ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் பைரவா? ஐ எம் வெயிட்டிங். ஆர் வெயிட்டிங் ஃபார் பைரவா? தெரிக உடுறோம் பைரவாவை. ஆர் வெயிட்டிங் ஃபார் பைரவா? தெரிக உடுவோம் பைரவா. ஆர் வெயிட்டிங் ஃபார் பைரவா? இந்த வாட்டி பொங்கல் பைரவா இருக்குதா? வரலாம் வா, வரலாம் வா பைரவா. அது எப்பவுமே தளபதினாலே ஒரு கெத்து தான். விஜய் அப்படின்னு சொன்னாலே சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த டீசர் எந்த அளவுக்கு உங்கள் கவர்ந்துருக்கு? விஜய் படத்தை ஒரு மூணு படம் சேர்ந்து பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இந்த டீசரே எனக்கு. அப்போ படத்தை வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்குறேன் இந்த படத்தை. பைரவா டீசர் பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த தீபாவளிக்கு வந்த படத்துலே பைரவா தான் நல்லா இருக்கு. டீசர் படம் இல்லைங்க, டீசருங்க. டீசர் தான் நல்லா இருக்கு. டீசர் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி டீசரை பார்த்தீங்க? நான் வந்து நைட்டு 12 மணிக்கே நைட் வீடியோ வீடியோ போய் போட்டு பார்த்துருந்தேன். எங்கள் அம்மா என்னை திட்டினாங்க, செல் ஆஃப் பண்ணிட்டு படான்டான்னு. மா, தளபதி கோசம் நான் பார்த்துருக்கோமா அப்படின்னு. ஆஃப் பண்ணிட்டு போடுறான்னு எங்கள் அம்மா என்னை திட்டாத திட்டினாங்கன்னு. அந்த திட்டு வாங்கி நான் அதை பார்த்துருந்தேன். நான் நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் பார்த்துருந்தேன் நான் அதை. சரி, பார்த்த உடனே எப்படி எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். எங்கள் ஃப்ரெண்டுக்குலாம் ஷேர் பண்ணேன், நான் அஜித் ரசிகலாம் கூட ஷேர் பண்ணேன், எல்லாரும் அவனும் நல்லா இருக்குன்னு நான் சொன்னாங்க. ஸோ என்ன சந்தியா, நம்ம பைரவா டீசர் வீடியோ பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்களா?
கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பா. எப்படி என்ஜாய் பண்ணாம இருந்திருப்பாங்க? ஏன்னா இது பைரவோட டீசரோட ரிவ்யூ, கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு புது நிகழ்ச்சியுடன் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். இதே மாதிரி ஒரு புது வீடியோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் விஜய் அண்ட் உங்கள் சந்தியா. சோ உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென் விஜய் சேயிங் பை பை. எப்ப வரும்னு சொல்லணுமா? சீக்கிரமா கூட சீக்கிரத்துல பைரவா படத்தை நம்ம தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.